கம் டு கலைகள் ஏராளம் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஷா நியூ சிலபஸில் போயம் சாக் தான் பார்க்க போகிறோம் ஓகே அதோட எஸ்ஏ சாக் கிளாஸ் போயம் டூ நியூ சிலபஸ்ஸு இதில் இதோட சாரான்ஸ் பார்க்க போகிறோம் சாகோட சாரான்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சாக் கவிதாக்கா சாரான்ஸ் லிக்கிய கவி பரீட்சை மீன்ஸ் கவியோட இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் யார் எழுதுனாங்க ஆத்தரோட இன்ட்ரொடக்ஷன் சாக் மீன்ஸ் விஷ் நமக்கு நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும்ல அதுதான் சாக் இஸ் கவிதா கே ரச்சித்தா மக்கன்லால் சதுர்வேதிகை இதோடய கிரியேட்டர் இந்த போயம் எழுதுனது யார் அப்படின்னா மக்கன்லால் சதுர்வேதி ஆப்கா உப்புனா ஏக் பாரதிய ஆத்மாக அவரோட சர் நேம் வந்து ஏக் பாரதிய ஆத்மா அவரோட புனை பெயர் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அதுதான் ஆப்கா ஜென்ம சன் எயிட்டீன் எயிட்டி எயிட்மே மத்திய பிரதேஷ்கே கண்ட்வா மே ஹுவா அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் கண்ட்வா அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்காரு ஆப் ராஷ்ட்ரீய ஆந்தோலன்மே ஷாமில் ஹோக்கர் அனேக் பார் ஜெயில் பி கயே இப்போ ஆப் ஆப்னால் இதில் வந்துட்டு அவர் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் நீங்கள் அவர் அவர அவர்கிட்ட நம்ம கான்வர்சேஷன் பேசுகிற மாதிரியே தான் இங்கே வந்து ட்ரான்ஸ்லேட் கொடுத்துருக்காங்க அதோடய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அவர் வந்து ராஷ்ட்ரிய ஆந்தோலன் ஆந்தோலன் மீன்ஸ் போராட்டங்கள் நிறைய சுதந்திரத்துக்காக போராடுற அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஷாமில் கோக்கர்னால் கலந்து கொண்டதுனால நிறைய டைம் அநேக் பார் நிறைய டைம் வந்து ஜெயில் பி கையே நிறைய டைம் அவர் ஜெயிலுக்கு போயிருக்கார் ஹிம் தரங்கினி ஹிம் கிருட்டினி மாதா ஆதி இஸ்கி பிரமுக்க ரச்னாயம் ஹை இதெல்லாமே அவரோட ஃபேமஸான படைப்புக்கள் கிரியேஷன்ஸு கவி ஏக் புஷ்பக்கே மதியம் சே ஒரு கவி வந்து கவிநாய் மகன்லால் சதுரவேதி வந்து ஒரு பூவின் வழியாக மதியம் மீன்ஸ் த்ரூ இதை அந்த பூவின் பூ மூலமாக நமக்கு தேஷ் பாவனாக்கோ பிரகட் கர்த்தேகை அந்த தேச பக்தினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு பூவின் மூலமாக நம்மளுக்கு வந்து சொல்கிறாரு எடுத்துரைக்கிறாரு ஆப் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்மே ஸ்வர்க்க ஏ நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் இறந்துடுறாரு ஓகே இப்போ தான் இப்போ கவிப்பறிச்சையாக எழுதியாச்சு எப்போவுமே நம்ம போயம் போயமாகட்டும் எஸ் ஏஸ் இப்போ ப்ரோஸ் ஆகட்டும் நம்ம கவிப்பரீட்சையாக வந்து எழுதணும் ஓகே சாரான்ஸ் பிரஸ்து கவிதா மேம் தேஷ்பக்தி பக்தி பாவனாசே பர்பூர் ஏக் புஷ்ப ககத்தாக ஒரு பூ வந்து பேசுகிற மாதிரி சையா அந்த பூயத்தை வந்து அவர் வந்து ஒரு பூ வந்து அதோட விஷ் விருப்பத்தை சொல்கிற மாதிரி இந்த கவிதையை வந்து எழுதியிருக்காரு கி உசே ஷூர்வாலாக்கே जाने की ஜானே கி சாக் நகீக ஷூர்வாலா மீன்ஸ் தேவதைகள் ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து தேவதூதர்கள் இவங்களுக்கு கழுத்தில் வந்து மாலையாக நான் விழுறதுக்கு ஆசை இல்லை மாலையாக அணிவிக்கிறது மாதிரி அவங்க கழுத்தை அலங்கரிக்கிறதுக்கு ஆனால் ஆசை எனக்கு இல்லை கிசி பிரேமிக்கு மாலாமே ரகக்கர் உஸ்கி பியாரிக்கோ ஆக்கர்ஷித்து கர்ணேக்கி இச்சா நகிகை அதே மாதிரி இப்போ ஒரு மேரேஜ் நடக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு அக்கேஷனில் வந்து ஒரு லவபிளான ஒரு அக்கேஷனில் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பியாரி அன்பு வெளிப்படுத்துகிற மாதிரி அதுக்கு உற்சாகப்படுத்துகிற மாதிரி நான் வந்து வாழ விரும்பலை எனக்கு அந்த அந்த கல் மாலையாக மாற எனக்கு இஷ்டம் இல்லை இச்சா நகனை இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுது நெக்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள் சாம்ராட்டும் கே ஷவோம் பர் சடாயே ஜடாயே கி சாக் நகிகை அதே மாதிரி இப்போது நிறைய அரசர்கள்லாம் இறந்தவொடனே என்ன பண்ணுவாங்க மலர் வளையம் வைப்பாங்க மலர் மாலைலாம் என்ன பண்ணுவாங்க அந்த சவத்துக்கு மேலே போடுவாங்க அதுவாகவும் ஆசை இல்லை ஒரு ம அரசரோட சவத்து மேலே கூட அந்த டெட் பாடி மேலே கூட அலங்கரிக்கிறதுக்கு அதில் போய் அதில் மலர் வளையமாக விழுறது கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுது கே ஷிர்பர் சர்க்கர் அப்பனே பாக்யப்பர் கர்வ கர்ணேகி சாக்பி உஸ்கே மண்மே நயிக அதே மாதிரி தேவோம் தேவோம் மீன்ஸ் காட்ஸ் நம்ம க கடவுளுக்கு என்ன பண்ணுவோம் பூ வைப்போம் தலையிலேருந்து சிற்பர் அவங்க தலையில் அலங்கரிக்கிற அந்த கிரீடமாகட்டும் இல்லை அவங்க தலையில் அலங்கரிக்கிற அந்த பூவாக கூட இருக்கிற அந்த அந்த ஒரு லக்கை கூட நான் வந்து ப்ரைடாக நினைப்பாங்க இதுவே நான் கடவுளுக்கே நான் மேலே இருக்கிறேன் கடவுள் கடவுள்கிட்ட இருக்கிறேன் நான் கடவுளுக்கே நான் வந்து அலங்கரம் கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த கர்வ ப்ரைடு எனக்கு தேவையில்லை அந்த மனசும் கூட எனக்கு இல்லை அதில் கூட எனக்கு விருப்பம் இல்லை உன்கே உஸ்கே மண்மே நையா அது கூட கடவுளுக்கு அலங்கரிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பூ வந்து பேசுது ரா ராஷ்டிர பிரேமி புஷ்ப அந்த தேச பக்தி மிக்கிற மிக்க அந்த பூ வந்து வன்மாலி வன்மாலின்னா யார் கார்டனர் கார்டனர்கிட்ட சொல்கிற மாதிரி என்ன சொல்லுது சே ககத்தாக சொல்லுது தூங்கூச்சை தோற்க ஊ சாஸ்தேப்பார் பேங்க்தோ என்னை வந்து பறித்து எங்கே போடுற தோட்கர் மீன்ஸ் பறித்து பறித்து உஸ் ராஸ்தே பர் பேங்க் தோ எங்கே வந்து பரப்புறீங்க அப்படின்னா ஜிஸ் ராஸ்தேசே ஹோக்கர் தேஷ் தேஷ்கே ரக்ஷாக்கேலேயே அப்னே பிராணோம் கி பலி சடானே அநேக் வீர் ஜாத்தேகம் அதாவது ஜிஸ் ராத்தே எந்த வழியில் நம்ம நாட்டுக்காக உயிரை கொடுத்த வீரர்கள் பிராணோம் கி பலி சடானே அந்த வீர் ஜாத்தேகம் எந்த பக்கம் நாட்டுக்காக உயிரை கொடுத்த வீரர்கள் போகிறாங்களோ அந்த வழியில் ஜிஸ் திராஸ்தேசி அதில் என்னையை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஓகே தோ அதில் வந்து என்னை என்னைய தூவி விடுங்க அங்கே தூவி விடுங்க அவங்க உயிரை கொடுத்த அந்த வீரர்கள் போகிற வழியில் என்னையை பரப்பி விடுங்க அப்படின்னு அப்போது இவங்க எல்லாரையும் விட கடவுளையும் விட எல்லா அரசர்களை விட ஒவ்வொருத்தர் ஏஞ்சல்ஸ் இவங்களை விட எல்லாரையும் விட யாரை வந்து அது இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க யாருக்கு அது முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா வீரர்களுக்கு நான் அதுவும் தேச பற்றுமிக்க அந்த தேசத்துக்காக உயிரை கொடுக்குற வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அந்த பூ அதில் இருந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க இதை மாதிரி நம்மளும் என்ன இருக்கணும் தேசப்பற்று நமக்கு இருக்கணும் தேசம் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிறது தான் இந்த பூவின் வழியாக மாக்க சதுர்வேதி வந்து சொல்கிறாரு மேம் உன்கே பைரோம் கி சேஜ் பன்கர் அப்பனே பாக்கியப்பர் கர்வ கர்ணா ஜாதாகும் அவங்க காலடியில் விழுறது தான் எனக்குடைய பாக்கியமாக நான் கருதுறேன் அதாவது ஒரு பூவுக்கே வந்து எவ்வளவு தேச பக் பக்தி இருக்குது அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த போயம் வழியாக நமக்கு வந்து மகன்லால் சதுர்வேதி வந்து உணர்த்துகிற கருத்து வந்து இதுதான் தேசபக்தி பக்தி தேசப்பற்று நாட்டுப்பற்று நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இந்த சாக் அப்படிங்கிற போயும் வழியாக நமக்கு வந்து உணர்த்துறாரு இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சாகு வந்து இம்பார்ட்டண்டான எஸ்ஏ நியூஸ் சிலபஸில் ஓகே அதனால தான் நான் இந்த போயம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் தரவாக படிச்சிக்கோங்க இதில் வேற இன்னும் என்ன எஸ்ஏ வேணும் அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான்னு க்ளிக் பண்ணிக்கோங்க தன்யவாத் ஆல் த பெஸ்ட்